ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நார்த் மூன். நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஆரிகேமி 3D ஹவுஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆரிகேமிங்கிறதால இதுக்கு கம், டேப் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது, ஆனால் 3D இருக்கும் ஹவுஸ் பார்க்குறக்கு. ஸோ அந்த ஹவுஸ் செய்கிறதுக்காக நான் இப்போ 2 கலர் பேப்பர் அப்புறம் ஸ்கேல் பென்சில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கலர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி, கான்ட்ராஸ்ட் ஆகிற மாதிரி 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரே கலர்லேயே மேக் பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்ச் வந்துட்டு ஹவுஸ் அண்ட் ப்ளூ கலர் வந்துட்டு கூற மாதிரி வைக்க போகிறேன். இப்போ அந்த பேப்பரில் வந்துட்டு 15x15 சென்டிமீட்டர் சைஸ் வர மாதிரி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து கூட கட் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு சைஸ் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறேன், 15x15 சென்டிமீட்டர் சைஸில். ஸோ அதுக்காக 4 சைடுமே 15 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி அங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 4 சைடுமே மெஷர் பண்ணி பாயிண்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதை லைன் ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கொயர் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு 2 ஸ்கொயர்ஸ் ட்ரா பண்ணணும் 15x15 சென்டிமீட்டரில். அது ரெண்டுமே ஆரஞ்ச் கலரில் இல்லை ஒரே கலரில் ட்ரா பண்ணுற மாதிரினாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கறக்காக 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 15x15 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்துட்டு 5 சென்டிமீட்டர் வர இடத்துல எல்லாமே பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 15 சென்டிமீட்டர்னால் 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், அப்புறம் 15 சென்டிமீட்டர், இந்த மூணு இடத்துலையுமே பாயிண்ட் வைக்கணும். அது கரெக்டாக வச்சுக்கோங்க. 4 சைட்லேயுமே இந்த 5 சென்டிமீட்டர், 10 அப்புறம் 15 சென்டிமீட்டரில் பாயிண்ட் வைக்கணும். பார்க்கும்போது புரியும். நீங்கள் ஸ்கேலை கரெக்டாக வச்சுட்டு அந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், அப்புறம் 15 சென்டிமீட்டர், 4 சைடுமே வச்சுக்கலாம். இது எதுக்காக இப்படி கரெக்டாக பாயிண்ட் 4 சைடும் வைக்கிறேன்னா, அப்போ தான் லைன் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி லைன் போட்டிங்கன்னா லைன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஸோ இப்போ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைனலாக ட்ரா பண்ணது பார்க்கும்போது புரியும் எந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேங்கிறது. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் ட்ரா பண்ணிக்கலாம். டோட்டலாக இது எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய ஸ்கொயருக்குள்ளே 9 சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஸ்கொயர்ஸில் 9 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி ஆரஞ்ச் கலர் பேப்பரில் ட்ரா பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ இந்த ப்ளூ கலர் பேப்பரில் ட்ரா பண்ணிக்கலாம். 15x15 சென்டிமீட்டர் வர மாதிரி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிவிட்டு ஈச் 5x5 சென்டிமீட்டர்லேயும் பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ அகெயின் இன்னொரு தடவை நான் இதையுமே வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ட்ரா பண்ணதுக்கப்புறமா எல்லா சைடுமே 5x5 சென்டிமீட்டரில் பாயிண்ட் வச்சுக்கணும். 5x5 சென்டிமீட்டர்னால் 5, 10, 15, இந்த மூணு பாயிண்டில் வைக்கணும். இந்த ஹவுஸ் வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அண்டு வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி 3D ஹவுஸ் மேக் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி பேப்பர்லேயும் மேக் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ஆரிகேமின்னு சொல்லலாம். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஹவுஸ் மேக் பண்ணி அது எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரு கார்போர்டில் ஒட்டிட்டு வில்லேஜ் மாதிரின்னு கூட நீங்கள் வச்சு ப்ளே ஹவுஸ்லாம் விளையாடும் போது அந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டெக்கரேஷனுக்காக கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் அந்த ப்ளூ கலர் பேப்பர்லேயுமே நம்ம ஆரஞ்ச் கலரில் ட்ரா பண்ண மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஆரஞ்ச் கலரை நான் கீழே வீடு மாதிரி வைப்பேன், அண்ட் வந்துட்டு ப்ளூ கலரை கூரை மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். கலர் வந்துட்டு நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் கலர்லேயே ஃபுல்லாக மேக் பண்ணிவிட்டு கடைசியாக பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நார்மல் பேப்பர்லேயே மேக் பண்ணிக்கலாம். நான் இப்போ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எப்படி உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லைன் ட்ரா பண்ணோம்ல, அந்த இடத்த எல்லாமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடணும். நம்ம ட்ரா பண்ண எல்லா லைன்ஸையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். டோட்டலாக வந்துட்டு 6 லைன்ஸ் இருக்கும். அந்த 6 லைன்ஸையுமே இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது 9 ஸ்கொயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ட்ரா பண்ணது அப்படியே தெரியும். இந்த மாதிரி 2 பேப்பரையுமே நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி அழுத்தி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபைனலாக வீடு மேக் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ரெஷ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோல்ட் ஆகணுங்கிறதுக்காக.
இந்த மாதிரி ஸ்கேல் அந்த லைனுக்கு மேலே வச்சுட்டு அதோட சைட்ஸை இப்படி ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா லைன்ஸுமே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அழுத்தி ஸ்ட்ராங்காக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபைனலாக ஹவுஸ் மேக் பண்ணும்போது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு ரெண்டு பேப்பரையுமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரில் ஒரு சைடு மட்டும் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ரெண்டு சைடு மட்டும் பண்ணால் போதும். ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு பண்ணிக்கோங்க, இல்லைனா மேலே கீழே ரெண்டு சைடில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் எடுக்கலை, சும்மா கையிலேயே ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்க மாதிரி மடிச்சிருக்கேன். மடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 3 பீஸாக வர மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ அந்த சைடு பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கும். அதில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறத மட்டும் இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கோங்க. டயாக்னலாக மடிக்கணும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் டயாக்னலாக மடிச்சிங்கன்னா நடுவில் ஒரு எக்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடையும் மடிச்சுக்கலாம். நீங்கள் அதை மடித்து வச்சிங்கனாலே உங்களுக்கு அங்கே ஒரு லைன் தெரியும், அது மேலே வச்சு அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த சென்டர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட நம்ம ஃபோல்ட் பண்ணதை இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதுவே வந்துட்டு ஃபோல்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது புரியும். சென்டரில் இருக்க ஒரு ஸ்கொயர்கிட்ட இன்னொரு ஸ்கொயரை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதுவே இப்படி ஃபோல்ட் ஆகும். இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகும். அதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி டயாக்னலாக ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது ஆரிகேமி பாக்ஸ்லாம் மேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். ஈஸியாக மேக் பண்ணிடலாம், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே புரியும். இந்த மாதிரி இப்போ ரெண்டு சைடு ரெண்டு பேப்பரையுமே கொண்டு வந்து சென்டரில் இருக்க ஸ்கொயருக்கு நடுவில் வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் மடித்து விட்டோம் இல்லையா, அது தெரியும். அதை அப்படியே இதுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி விட்டுக்கோங்க. அதை அப்படியே இது ரெண்டும் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது புரியும் எப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடும் மேக் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் இருக்க ஸ்கொயர்கிட்ட மீதி ரெண்டு ஸ்கொயரை கொண்டு வந்தீங்கனாலே அது டயக்னலாக மடிஞ்சிருக்கிறதால உள்ளே போயிடும். இந்த மாதிரி இப்போ இப்படியே உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளே போயிடும். அப்புறம் சைட்லாம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து இந்த 1 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு மடித்தோம்ல அதை உள்ளே அப்படியே விட்டுருங்க. நல்லாவே புரியும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது. இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு பாக்ஸு. இது தான் வந்து நம்ம ஹவுஸ் மாதிரி வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து அதில் மேலே வைக்கிற கூரை ரெடி பண்ணிக்கலாம். இதையுமே அதே மாதிரி 3 பார்ட்டாக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் அங்கே ஒரு லைன் தெரியுதுல, அதுக்கு மேலே இப்படி ட்ரையாங்கிளாக மடிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம அதையுமே மடித்தோம். ஆனால் இந்த ப்ளூ கலர் பேப்பரில் என்ன ஒன்றே ஒன்று டிஃப்ரெண்ட்டுன்னா அந்த 1 சென்டிமீட்டருக்கு ஃபோல்ட் பண்ணதை ஃபோல்ட் பண்ண வேண்டாம், அப்படியே டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஆனால் கீழே வைக்கிற ஹவுஸ்க்கு அந்த 1 சென்டிமீட்டரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு ஃபோல்ட் பண்ணோன்னா ஃபைனலாக இப்படி அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். ஃபைனலாக அசம்பிள் பண்ணும்போது அப்போ அது என்ன சொல்கிறது, ஒரு லாக்கு மாதிரி போய் செட் ஆகிக்கும் அந்த 1 சென்டிமீட்டரில் இருக்கிறது. அதுக்காக இப்போ ப்ளூ கலர் பேப்பரையுமே அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ரெண்டு சைடு ரெண்டு பேப்பர் வந்து ஒரு இதில் ஃபோல்டாக இருக்கணும், அண்ட் தேர்டு சைடு வந்து ஒரு சைடு இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. ஈஸியான ப்ராசஸ் தான், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளோட கூரை அண்ட் வீடு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரெண்டையுமே அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் வந்துட்டு ரெண்டுமே 15x15 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு டோர்ஸ் விண்டோஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஆரிகேமி 3D ஹவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஹவுஸ் செஞ்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அட்டாச் பண்ணி வில்லேஜ் மாதிரிலாம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோடவும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.